புதுச்சேரியில் பணம் எடுத்து தருவது போன்று ஏமாற்றி 50,000 ரூபாய் மோசடி செய்த முருகன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சித்தார்த்திடம் கேட்கலாம். சித்தார்த், கைது செய்யப்பட்ட முருகனிடம் மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்து பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி திருமாம்பாக்கம் தண்ணீர் தொட்டியை சேர்ந்தவர் லட்சுமணன். இவர் திருமாம்பாக்கம் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் வந்து ஏடிஎம் இல்ல பணம் எடுக்க தெரியாத நபர். இவர் வந்து எப்போதும் ஏடிஎம் சென்றாலும் அருகே இருக்கும் நபரிடமே வந்து பணம் எடுத்து தருமாறு கூறி வருவார். இந்நிலையில் அவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவரின் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு ஏடிஎம் ஒன்றில் ஒரு ஏடிஎம் பணம் எடுப்பதற்காக சென்றிருந்தார். அங்கு பணம் எடுப்பதற்காக ஒருவரை பணம் எடுத்து தரும்படி கேட்டுள்ளார். அவர் அந்த நபர் பணம் எடுத்து தருகின்ற நபர் அந்த ஏடிஎம் பின் நம்பரை போட்டுவிட்டு வேலை செய்யவில்லை என்று அவர் லட்சுமணனும் கூறியுள்ளார். இதை கேட்ட லட்சுமணன் அங்கிருந்து பணம் எடுக்க முடியவில்லை என்று சென்று விட்டார். இதனிடையே அந்த நபர் இதனிடையே லட்சுமணன் அவர் கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. உங்கள் அக்கௌண்டில் இருந்து 50,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு குறுஞ்செய்தி வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த லட்சுமணன் அரியாங்குப்பம் வந்து வங்கியில் புகார் செய்துள்ளார். புகாரை அடுத்து வங்கி ஊழியர்கள் உடனடியாக அரியாங்குப்பம் போலீசாருக்கு புகார் தெரிவித்தனர். உடனே போலீசார் அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். அதில் போலி ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் திருடிய மதிகிருஷ்ணபுரம் பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் தெரிய வந்தது. மேலும் வந்து அவர் சென்னையில் ஒரு உணவகத்தில் பணியாற்றி வந்ததும் கொரோனா நோய் தொற்றால் வேலையிருந்த அவர் கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் இது போன்ற ஏடிஎம் மோசடியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 50 ரூபாய் பணத்தை மீட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். ராஜலட்சுமி. சித்தார்த், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.